அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் ரொம்பவே முக்கியமான தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாட்கள் அப்படின்னா அதில் முக்கியமான நாள்னா சோமவார விரதம். சோமவாரம் அப்படிங்கிறது திங்கட்கிழமைனால தான் குறிக்குது. அப்படிப்பட்ட இந்த திங்கட்கிழமையில் நாம் சோமவார விரதத்தை எப்படியெல்லாம் கடைபிடிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் எந்த நாளில் இருந்து சோமவார விரதத்தை கடைபிடிக்க தொடங்கலாம், ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கிறதால நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்க போகுது, வைகாசி மாதத்தில் கடைபிடிக்கிறதால இன்னும் நமக்கு என்னெல்லாம் பலன் இருக்கிறது, இது போன்ற பல பயனுள்ள தகவலாக நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பில்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோமவார விரதத்தை நாம் எல்லோருமே கடைபிடிக்கலாம். ஆனால் குறிப்பாக எப்போ இருந்து கடைபிடித்தால் நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், சோமவார விரதத்தை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமையிலிருந்து தொடங்கி ஆண்டு முழுவதும் நம்ம கடைபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சித்திரை, வைகாசி, ஆவணி, மார்கழி முதலான மாதங்களில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை அப்போ தொடங்கி நாம் தொடர்ந்து கடைபிடிக்கலாம். இப்படி நாம் சோமவாரத ராகு கால பூஜைக்கு முன்பே தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதிகாலையில் கணபதியை வழிபடுவது நல்லது. மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு தேங்காய் உடைத்து கற்பூர தீபம் காட்டுவது சோமவார விரதத்தில் ரொம்பவே சிறப்பானது. பிறகு கும்பம் தயார் செய்யணும். கலசத்தில் தண்ணீர் பிடித்து அதில் நாணயம், மஞ்சள் பொடி போன்றவற்றை போட்டு கலசத்திற்கு மேல் பகுதியில் மாவிளையை வைக்கலாம். மேலும் கலசத்தின் மையப்பகுதியில் மஞ்சள் தடவி தேங்காய் வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்யலாம். அதற்கு பிறகு பூஜையை தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சாதம், நெய், பருப்பு, பாயசம், தேங்காய், வாழைப்பழம் போன்றவற்றை நைவேத்தியமாக இந்த சோமவார விரத பூஜையில் நாம் படைக்கலாம். வழிபாட்டின் போது சிவநாமத்தை உச்சரிப்பது சிறப்பான வாழ்வை அருளும் அப்படின்னு சொல்கிறாங்க. வழிபாட்டின் முடிவில் இறைவனுக்கு தீபாராதனை காட்டி வழிபடுவது நமக்கு சிவபெருமானுடைய அருளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூஜை முடிந்த பிறகு வயதான தம்பதியரை பார்வதி பரமேஸ்வராக நாம் மனதில் நினைத்து சந்தனம் குங்குமம் அளித்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு புதுவேட்டி, ரவிக்கை துணி, வெற்றிலை பாக்கு மற்றும் பழம் இவற்றோட தட்சணை ஆகியவை அடங்கிய தட்டை கொடுப்பது சோமவார விரதத்தில் நமக்கு மிகுந்த புண்ணிய பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு நாம் தானம் கொடுப்பது அப்படிங்கிறது அச்சதையை அவர்கள் கையில் கொடுத்து வணங்கி ஆசி பெறுவது, இவை எல்லாமே சோமவார விரதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயங்களாக இருந்து வருது. இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்க அன்னைக்கு தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது. அப்படி இருக்க முடியாதவங்க ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதுமோ அல்லது 12 ஆண்டுகளோ கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் முடியாதவங்க கார்த்திகை மாதத்தில் மட்டுமாவது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது நலன் கொடுக்கும். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் பாவங்கள் அகலும், நோய் அண்டாது அப்படிங்கிறது ஐதீகம். சோமவார விரதத்தை நாம் எப்படியெல்லாம் எளிமையான முறையில் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். சோமவார நாட்களில் காலையிலேயே பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி விரதத்தை தொடங்கலாம். அன்னைக்கு இறைவனுடைய 1000 திருநாமங்களை கூறி வில்வத்தால் அர்ச்சித்தோம் அப்படின்னா அனைத்து பாவங்களும் அகலும், மனப்பேறு, மகப்பேறு, வாக்கு, கல்வி, செல்வம் யாவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் நீங்கும், அகால மரண பயமின்மை இவை எல்லாமே நீங்கி நமக்கு நல்ல பலன்களை கார்த்திகை சோமவார விரதம் கொடுக்கும் அப்படிங்கிறதால தான் முதல் முதலாக கார்த்திகை சோமவார விரதத்தை கடைபிடித்து அதன் பிறகு ஆண்டு முழுவதும் வரக்கூடிய சோமவார விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்க அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது. அப்படி இருக்க முடியாதவங்க ஒரு பொழுது மட்டுமாவது சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். அதாவது சில பேர் கர்ப்பிணி பெண்களாக இருப்பாங்க, சில பேர் உடல்நலம் சரியில்லாதவங்களாக இருப்பாங்க, வயதானவங்களாக இருப்பாங்க. இது போன்ற இருக்கிறவங்க அந்த நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து இந்த விரதத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது கடினமான விஷயமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பால், பழம் இது சாப்பிட்டு கூட விரதத்தை கடைபிடிக்கலாம். இது சோமவார விரதத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, எல்லா விரதத்துக்குமே இது போல் கடைபிடிக்கலாம். இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதுமோ அல்லது 12 ஆண்டுகளோ கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்.
ஆனால் அப்படி எத்தனை வாரங்கள் நம்மளால் முடியுமோ அத்தனை வாரங்களும் கடைப்பிடிப்பது நமக்கு இன்னும் நல்லது. அதுவும் முடியாதவங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையிலாவது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். பொதுவாகவே விரத முறைகள் அப்படின்னு சொன்னாலே அது பெண்களும் பெண்கள் மட்டும்தான் கடைப்பிடிக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இந்த சோமவார விரதம் அப்படிங்கிறது ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருமே கடைப்பிடிக்க வேண்டிய ரொம்பவே முக்கியமான விரத முறைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகாதவங்க நல்ல கணவன் வேண்டியும் திருமணமானவங்க கணவன் நோயில்லாமல் நீண்ட காலம் வாழவும் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. கணவன் மனைவி இருவருமாக இந்த விரதத்தை மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விரதம் இருக்கிறவங்க மாலை வேளையில் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை மனமுருக வழிபட்டு வரலாம். திருமணமான பெண்கள் வீட்டிலோ அல்லது சிவாலயம் சென்றோ முழு நெல்லிக்கனியை சிறிது துளையிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி விளக்கேற்றினா செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே தீபம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்குது, ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அப்படி எலுமிச்சை பழம், எள் தீபம் அப்படி இப்படின்னு நிறைய தீபம் நம்ம ஏற்றுவோம். அதிலும் எண்ணெயிலும் பல மாறுபாடுகள் இருக்குது. இதில் இந்த நெல்லிக்கனியில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி நம்ம வழிபடுவது அப்படிங்கிறது சோமவாரத்திற்கே உரிய ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம் முழுவதுமே ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை இடைவிடாது மனதிற்குள்ளே உச்சரித்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த சோமவார விரதத்தை எல்லாருமே கடைப்பிடிக்கலாம். சிவசக்தியுடைய அருளை பெறுவது நம்ம உறுதி அப்படின்னு சொல்லிக்கலாம். விரதம் அப்படிங்கிறது சிலருக்கு மனதில் சந்தேகங்களை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா இருந்து வருது. இந்த விரதம் நாம் இருக்க முடியுமா, அப்படி இருப்பது நமக்கு கடினமா, அப்படி இருந்தால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகமாக தான் இருந்து வருது. ஆனால் விரதம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக்கொள்ள உதவக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தையும் தூய்மையாக வைத்து கொள்வதும் அதன் மூலமாக இறை ஆற்றலையும் அருளாசியையும் பெறுவதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்வதற்கும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதங்களை நாம் கடைப்பிடிக்கிறோம். நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகளை விதித்து கொள்வதன் மூலமாக நம்மளுடைய மன ஆற்றல் அதிகரிக்கும். இந்த ஆற்றல் நம்ம திறம்பட இயங்க வைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை எல்லாமே எளிதாக்கும் இந்த விரத முறை. இதனுடைய பயணம் அப்படிங்கிறது நமக்கு மிகவும் நல்ல பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே போல் சோமவார விரதம், சிவபெருமானை குறித்த விரதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்தது தான். சந்திரப்பிறை நிலவாக தன்னுடைய தலையில் சூடி சந்திரசேகராக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை மிகவும் பிரியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் இந்த விரதத்தை போல வேறு எந்த விரதத்திலும் சிவன் திருப்தி அடைய மாட்டார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. நாம் அன்றாடம் செய்வது போலவே சோமவார விரத நாட்கள்லேயும் காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் இல்லத்தையும் தூய்மை செய்து கொண்டு பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி விரதம் இருக்க தொடங்குவது நமக்கு மிகுந்த பலன்கள் கொடுக்கும். இறைவனுக்கு பூஜைகள் மற்றும் அர்ச்சனை அபிஷேகம் எல்லாமே நாம் செய்து வழிபடலாம். அப்படி பூஜை செய்யும்போது இறைவனுடைய திருநாமங்களை நம்ம வாயார ஜபித்து வழிபடுவது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதமான கடினமான பயிற்சியும் இந்த விரதத்துக்கு தேவை கிடையாது. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசித்தாலே போதும். இறைவனுக்கு செய்யப்படும் அர்ச்சனைகள் மற்றும் அபிஷேக மற்றும் சங்காபிஷேகம் போன்றவற்றில் கலந்து கொள்ளலாம். ஆண்களுக்கு இந்த விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் அப்படின்னு கூட ஆண்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம். இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்க அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருந்து நாம் வழிபடுவதை நம்ம குழந்தைகளுக்கும் நாம் அடுத்த தலைமுறையினருக்கும் சொல்லிக் கொடுப்பது இன்னும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்படியான விரத முறைகளை நம்ம கடைபிடிப்பதாலேயே நாம் அந்த இறைவனுடைய முழுமையான அருளை பெற முடியும். இந்த சோமவார விரதத்தில் அன்னதான நிகழ்ச்சியில் பங்கு கொள்வது, சிவனுக்கு பிடித்த வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வது, சங்காபிஷேகத்தில் பங்கு கொள்வது, ஆலயத்தில் சங்காபிஷேகத்தில் பங்கு கொள்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். பிரிந்த தம்பதியினர் கூட ஒற்றுமையாக வாழ்வதற்கு இந்த விரதம் நமக்கு மிகவும் பயனளிக்கும். இப்படி சோமவார விரதத்தை எல்லோருமே நாம் கடைபிடிக்கலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சோமவார விரதம் அப்படின்னா என்ன, எப்படியெல்லாம் கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.